காய்ஸ், வெல்கம் டு ராசிகளாட்டா. நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடு எப்போவுமே க்ளீனாக சும்மா அழகாக இருக்கிறதுக்கு நாம் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட், நம்ம வீட்டில் எடுத்ததுமே என்ட்ரன்ஸ் தான். என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி செருப்புங்க கச்சா முச்சா கச்சா முச்சான்னு கடந்தாலே நம்ம வீடு உள்ளே எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் வெளியே வந்து நமக்கு அசிங்கமாக இருக்கும். நமக்கு வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி காலி இடம் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம அங்கே அடுக்கி வச்சிடலாம். அப்படி இடம் இல்லை, அதாவது அப்பார்ட்மெண்ட்லலாம் குடியிருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி செருப்பு ஸ்டாண்ட் இருந்தால் கூட நம்ம வாசலில் வாங்கி வச்சுக்கலாம். அப்படி செருப்பு ஸ்டாண்டும் இல்லை அப்படின்றவங்க, இந்த மாதிரி தக்காளி அட்டைப்பட்டி இல்லை வேஸ்ட் அட்டைப்பட்டி கார்ட்போர்ட் அட்டை அந்த மாதிரி கூட நம்ம எதனா ஒன்று வச்சு கவர் பண்ணி சூப்பரான செருப்பு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து அவுட் ஆஃப் சிட்டி அவுட்டரில் தான் இருக்கன்றதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு தக்காளி பெட்டியை வச்சு வச்சிட்றேன். நான் இந்த தக்காளி பெட்டியை வச்சு வச்சுருக்கிறது வந்து எனக்கு வந்து பார்க்கறதுக்கு டக்குன்னு பார்க்கறதுக்கு அசிங்கமாலாம் தெரியாது. நீங்கள் அசிங்கமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட விஷ் தான். நான் அது பக்கத்துலேயே மேட் எல்லாத்தையும் நான் வந்து அடுக்கி வச்சிட்றேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்போவுமே வீட்டு வாசலில் வந்து எந்த ஒரு குப்பையும் இல்லாத நீட்டாக இருந்தால் தான் நம்ம வீடே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வீடு வாசலை எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடு அழுக்காகாமல் இருக்கணும்னா வீட்டு வாசலில் ஒரு மேட் போட்டு வச்சுக்கோங்க. அது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், வீடும் அவ்வளோ சீக்கிரம் மண்ணாகாது. அடுத்த டிப் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் என்னென்னா, நம்ம வீடு வாசல் கூட்டும் போது நம்ம அந்த மேலே இருக்கிற ஒற்றனையும் சும்மா லைட்டாக நம்ம டெய்லி இதே மாதிரி பண்ணி விட்டோம்னா நம்ம வீட்டில் வந்து குப்பையே சேராது. நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நம்ம டெய்லி டெய்லி சேர்கிற ஒற்றையை டெய்லி அடிச்சிட்டோம்னா நமக்கு எங்கேருந்து குப்பை இருக்க போகுது? அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இந்த துவச்ச துணி காய வச்சுட்டு அப்படியே ஒருத்தவங்க வீட்டில் சேரில் போட்டு வச்சுருக்கிறது, பெட்டில் போட்டு வச்சுருக்க அந்த மாதிரி இருந்தாலும் டக்குனியான ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம சேர் எடுத்து கொடுக்க கொள்ள. ஸோ நம்ம காயை வச்சு எடுப்போம்ல, அப்போவுமே நம்ம மடித்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம்னா அந்த தொலையும் நமக்கு இருக்காது. வீட்டில் வந்து அடிக்கடி கழிஞ்சு போகிறது வந்து இந்த சீப்பு வைக்கிற ஷெல்ஃபோ, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு மேலே டிவி பக்கத்தில் அந்த மாதிரி இடங்க வந்து என்ன ஆகணும்னா அப்படியே கலைஞ்சி கலைஞ்சி போயிடும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, டெய்லி நம்ம வீடு வாசல் பெருக்கும் போதே என்ன பண்ணணும், எது கலைஞ்சி போயிருக்கோ அதை நம்ம ஆல்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சிடணும். சீப்பில் எதனா முடிகிடி எதனா இருந்துச்சுன்னா அந்த முடியை எடுத்து போட்டு நம்ம பெருக்கிடலாம். நாம் டெய்லி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுனால எப்போவுமே நம்ம வீடு நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். ஒடுக்கலாம் பவுடரெல்லாம் தனியாக ஒரு ஷெல்ஃபில் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வீடு கூட்டும் போதே வந்து பசங்க வந்து துணி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த துணிகளை அவ கழிச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் வாரி போட்டு மறுபடியும் மடிக்கணுன்ற அவசியம் இருக்காது. நம்ம வந்து டெய்லி டெய்லி கழிஞ்ச துணியை வந்து டெய்லி டெய்லி அப்படியே கரெக்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்ம டீப் க்ளீன் பண்ண வேண்டியது அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம டிவி பக்கத்துலேயும் எப்போவுமே க்ளீனாக நீட்டாக வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, அதாவது என்னென்னா, நம்ம கிச்சனில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாகவே நம்ம ஷாம்பு ஸ்ப்ரே போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாகவே தொடச்சி விட்டணும். நம்ம கறி துணியை கூட வேலையை முடிச்சு அப்படியே வைக்கக்கூடாது. இந்த மாதிரி காய வைக்கிற மாதிரி நம்ம வச்சு விட்டோம்னா அதில் இருக்க ஈர ஸ்மெல் வராது, நல்ல கறி துணியும் காஞ்சி போயிடும். நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த டிப்பை செய்யலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் மிஷின் மேலே குப்பை மாதிரி எல்லா துணியும் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் போட்டு வைக்காத மிஷினை எப்போ நீட்டாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ், நம்ம கிச்சனை வந்து எப்படி எப்போவுமே க்ளீனாக வச்சுருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில சின்ன கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம காய் அதெல்லாம் செய்யும் போது குழம்பு கரண்டியை வந்து டக்குன்னு அப்படியே கேஸ் மேலே வைக்காது. அங்கே கேஸ் மேலே வந்து ஒரு தட்டை வச்சு நம்ம வச்சோம்னா கேஸை வந்து நமக்கு வந்து அடிக்கடி கழுவ வேண்டியது இருக்காது. நம்ம எப்போவுமே கேஸ் துடைப்போம் பார்த்திங்களா, அப்போ வந்து இந்த மாதிரி ஷாம்பு பாட்டிலில் வந்து கொஞ்சோண்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி துணி போட்டு துடைச்சோம்னா நம்ம கழுவாதையே கழுவுனா மாதிரி எப்போவுமே சும்மா ஷைனிங்காக இருக்கும், அந்த பிசு பிசுப்பு தன்மையே இருக்காது. நம்ம வீட்டில் இருக்க மிக்ஸி பக்கத்தில் இருக்க எண்ணெய் டப்பா இருக்கிற எல்லாத்தையும், அதாவது கேஸ் பக்கத்தில் இருக்க எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து இந்த ஷாம்பு ஸ்ப்ரே போட்டு லைட்டாக நம்ம டெய்லி இதேமாரி துடைச்சிட்டோம்னா நம்ம வீடு வந்து கிச்சன் வந்து எப்போவுமே பளிச்சுன்னு தான் இருக்கும். நம்ம கிச்சனை எப்போவுமே எப்படி அழகாக வச்சுருக்கிறதுக்குன்ட்டு நான் தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் டெய்லி லைஃபுக்கு கண்டிப்பாக அதில் யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் கிச்சன் வந்து எப்போவுமே க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டு பாத்ரூமில் வந்து அசிங்கமாக இந்த அழுக்கு துணியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வீடு நீட்டாகவே இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி அரிசி பையில் எப்படி வந்து நம்ம அழுக்கு துணி போடுற கூட செய்யுது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கூடையில் போட்டு வச்சோம்னா பார்க்கவும் நீட்டாக இருக்கும், நம்ம அழுக்கு துணியெல்லாம் ஒன்றாவும் கலெக்ட் ஆகியிருக்கும், நம்ம வீடும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். கச்சா முச்சா பாத்ரூமில் அசிங்கமாக இல்லாத இந்த மாதிரி நம்ம ஒரு பவுச்லேயாவது அழுக்கு துணி போடுற கூடையிலையாவது நம்ம இதை மாதிரி போட்டு விட்டோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்து நம்ம வந்து எப்போவுமே வீட்டை வந்து டீப் க்ளீன் பண்ணும்போது நம்ம வீட்டு ஸ்விட்ச் பாக்ஸை வந்து கண்டிப்பாக மறந்துடும். ஸோ அந்த மாதிரி மறக்காமல் நம்ம ஸ்விட்ச் பாக்ஸு செவுறு எல்லாத்தையுமே வந்து நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது லைட்டாக தொடச்சி விட்டுருங்க. நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சும் துடைக்கலாம். அதாவது டிஷ்யூ பேப்பரில் தேங்காய் எண்ணெய் போட்டு நீங்கள் ஸ்விட்ச் பாக்ஸை தொடச்சிங்கன்னா ஸ்விட்ச் பாக்ஸ் சும்மா பளிச்சுன்னு ஆகிடும். அப்படி இல்லைன்னா பேபி ஒய்ப்ஸ் போட்டு கூட நீங்கள் துடைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஜன்னல் கதவு வாசல் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்லாத்தையும் ஒட்டன் அடித்து விட்டுடணும். அடுத்து நம்ம வீட்டோட பெட்டு வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து இந்த கச்சாமுச்சா குழந்தைங்களாம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு தெரியும், ஈர ஸ்மெல் வரும், கச்சாமுச்சான்னு இருக்கும். அந்த மாதிரி உங்கள் பெட்டு வந்து ஈரமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அது மேலே ரவ்வோன்னு பவுடர் டால்கம் பவுடரை வந்து போட்டு விட்டுருங்க. பெட்லேருந்து ஏன்னா ஊச ஸ்மெல் வரா மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ரவ்வோன்னு ஸ்ப்ரே பாட்டிலில் கம்ஃபோர்ட்டை வந்து ஊற்றி நீங்கள் பெட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கோங்க. இந்த ஊச ஸ்மெல் போய் நல்ல ஒரு கம்ஃபோர்ட் ஸ்மெல் வந்திருக்கும். அதுக்கப்புறமா பெட் கவரில் நாலு சைடில் முடிச்சு போட்டுக்கோங்க. எலாஸ்டிக் இருந்தால் ஓகே, எலாஸ்டிக் இல்லாதவங்க நம்ம என்ன பண்ணலாம்னா, எலாஸ்டிக் பெட் கவர் இல்லாதவங்க நாலு சைடும் இந்த மாதிரி முடிச்சு போட்டு நம்ம பெட்டை தூக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பெட் கவர் போட்டோம்னா பெட் கவர் நம்ம எவ்வளோ தான் இருந்தால் கலையவே கலையாது. பெட்டு நீட்டாக இருந்தாலே நம்ம வீரும் நீட்டாக இருந்த மாதிரி அர்த்தம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ராசிகளாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்குன்னா கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.